ஹமாஸ் இயக்கமும் சரி ஹிஸ்புல்லா இயக்கமும் சரி பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டார்கள். இஸ்ரேலும் பேச்சுவார்த்தைக்கு தயார். இமீடியட்டா நடக்குமா? நடக்கும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லிடுச்சு. என்னையா அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, சரி ரைட்டு, ஒரு மாத யுத்த நிறுத்தம் இல்ல 12 நாள் யுத்த நிறுத்தம், இதை பத்தி பேசுவோம். இந்த யுத்த நிறுத்த காலகட்டங்களில் பேச்சுவார்த்தை தொடரணும் அக்ரஸிவா. ஆனால் இந்த 12 நாள் ஒரு மாத யுத்த நிறுத்தத்துக்கு இவ்வளவு கைதிகளை விடுவிக்கணும் அப்படிங்கிறதான் இஸ்ரேல் தரப்பு வைக்கக்கூடிய டிமாண்ட். அந்த சைடு அப்படிங்கிறது சில நபர்களை விடுவிக்கணும், இந்த 12 நாள் ஒரு மாதத்தில் எந்த ஒரு ஆப்ரேஷனும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். கத்தார் தான் நடுவில் நின்று பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த 12 நாள் 30 நாளைக்கு முன்னாடியே ஒட்டுமொத்த இயக்கத்தோட ஆட்டத்தை முடிச்சு கட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் ஒவ்வொரு நாள் தாக்குதலும் இஸ்ரேல் உள்ளுக்குள்ள நடத்திக்கிட்டு இருக்கு. இதுல பெரிய அளவுல எல்லாருமே செதறி போயிட்டார்கள். ஹமாஸ் இயக்கத்தோட இறுதி கட்டம் இருந்த ஆளுக்கும் நேத்து டிக்கெட் கிள்ஸ் கொடுத்துட்டார்கள். ஹமாஸ் இயக்கம் தான் ஏற்கனவே ஒளிஞ்சு போச்சே, அரசியல் தலைவருக்கு டிக்கெட் கிள்ஸ் ஆச்சு, இராணுவ தலைவருக்கு டிக்கெட் கிள்ஸ் ஆச்சு, இதுக்கப்புறம் யாருப்பா இருந்தாங்க அப்படின்னு கேட்டா, ஹமாஸ் இயக்கத்தையும் மற்ற குழுக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஆட்கள், ஹமாஸ் இயக்கத்தை ஈரான் போன்ற நாடுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய இடத்துல இருந்த கடைசி இறுதி கட்டால் ஹை வேல்யூ டார்கெட் தான். காரணம், இயக்கத்தை ஒட்டு மொத்தமா இணைக்கக்கூடிய பாலமாகவும் ஆட்கள் சேர்க்கறது, பொருளாதார ரீதியான ஆட்களை உள்ளுக்குள்ள கொண்டு வர்றது, அவர்களோட தொடர்புலையே ஹமாஸை மெயின்டைன் பண்றது, இத்தனை வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தது யாரு அப்படின்னா, அங்க உள்ள ஒரு பெரும் தலைவர் இஸ் அல்தீம் கசாப் அப்படிங்கிற நபர் தான். இவர் தான் இந்த ஒட்டுமொத்த ஹமாஸ் இயக்கத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலை. ஏறக்குறைய இராணுவ தலைவர் எவ்வளவு முக்கியமோ, அரசியல் தலைவர் எவ்வளவு முக்கியமோ, அதே போல மூன்றாவது இடம், சொல்லப்போனா இந்த 3 பேர் ஒரே இடத்துல இருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். இவருமே மிஸ் அல்தீம் கசாப்புமே முக்கியமான டிக்கெட் தான். இவருக்கு டிக்கெட் கிங்ஸ் கொடுத்துட்டார்கள். இப்ப ஹமாஸ் இயக்கம் ஏற்கனவே அரசியல் தலைவர் இல்லை, இராணுவ தலைவர் இல்லை, அடுத்து இந்த இயக்கத்தை வெளி உலக தொடர்போட ஒருங்கிணைக்கிறதும், பல ஆண்டுகளாக பொருளாதார பலத்தை பெருக்கி கொடுக்கறதும், ஆள் பலத்தை பெருக்கி கொடுக்கற இடத்துல இருந்த தலைவருக்கும் டிக்கெட் கழிச்சு கொடுத்தாரு. இந்த இயக்கம் அப்படிங்கிறது தொடர்ச்சி எரிஞ்சாச்சு. இனி ஹமாஸ் இயக்கம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஹமாஸ் குழு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அதான் உண்மை, அந்த அளவுக்கு அந்த இயக்கத்தை ஒட்டு மொத்தமா நேற்றைய தாக்குதலோட தொடர்ச்சி எரிஞ்சிட்டார்கள். இனி தலைவர்களே இல்லை அப்படிங்கிறதுதான் மிஞ்சி போனா. இதுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள், அதுவும் பெரும்பாலும் டிக்கெட் கிழிச்சு கொடுத்துருச்சு இஸ்ரேலோட ஐடிஎஃப். மிஞ்சி போய் யாராச்சும் 1-2 பேர் இருந்தா இந்த இயக்கத்தை குழுவா மாத்தி வழி நடத்தலாமே தவிர, அதை தாண்டி ஹமாஸ் இயக்கத்துக்கு எந்த எதிர்காலமும் இல்லை அப்படிங்கிறத இஸ்ரேல் நேத்து தெளிவா எடுத்து சொல்லிடுச்சு. அதுக்கடுத்து இந்த பக்கம் ஹிஸ்புல்லாவுக்கு வராங்கள். ஹிஸ்புல்லாவுக்கு ஏற்கனவே ஒன்றும் இல்லை, அதாவது தலைவர்கள் இல்ல, கட்டமைப்பு இருப்பு. அந்த கட்டமைப்பை நோக்கிய தாக்குதலை வெறித்தனமா நடத்தினார்கள், பாதி வெற்றி. அதாவது பொருளாதார கட்டமைப்பை நோக்கி நடத்தக்கூடிய தாக்குதல்ல பாதி வெற்றி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்குள்ள ஈரானை நோக்கி இஸ்ரேல் போயிருச்சு, அதனால ஹிஸ்புல்லா தப்பிச்சிருச்சு. இல்லாட்டி ஹிஸ்புல்லாவுக்கும் இதே நிலைமை தான். அக்டோபர் 7 சம்பவத்தை ஆரம்பிச்சதுக்கு ஒட்டு மொத்தமா ஹமாஸ் இயக்கத்தை வேரோட புடுங்கி எரிஞ்சிருச்சு இஸ்ரேல் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அதுக்கு சப்போர்ட்டா இருந்தது, வளர்த்து விட்டது, இதுக்கான பதிலடியா ஹிஸ்புல்லாவை தான் ஆணி வேரை அசைச்சு பார்த்துட்டார்கள். அதன் நசரெல்லாம் ஒரு ஹெவி டார்கெட், அதெல்லாம் தொடுவார்கள் அப்படின்னு யாருமே நினைச்சு பார்க்க முடியல. உண்மையை சொல்லப்போனா 30-32 ஆண்டுகளா தொட முடியாம தப்பிச்சு போன ஆள் தான், ஆனா தட்டி தூக்கிட்டார்கள். அதனால அந்த பக்கமும் பெரிய அளவுல அடியை கொடுத்தாச்சு. இப்ப ஈரானை நோக்கி பாயும் போதுதான் விஷயம் எவ்வளவு தூரம் ட்ரிகர் ஆகுதுங்கிறத பொறுத்து இஸ்ரேலோட வெற்றி தோல்வி, ஈரானோட வெற்றி தோல்வி, இல்லை அடுத்த கட்டத்துக்கு இந்த யுத்தத்தை நகர்த்திட்டு போதா அப்படிங்கிறதும் தெரிய வரும். ஆனால் அக்டோபர் 7 ஏறக்குறையன்னு கூட சொல்ல தேவையில்லை, முற்றிலும் ஹமாஸ் இயக்கத்தை ஒழிச்சு கட்டிருச்சு இஸ்ரேல் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.